வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ணாசியுடன் ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் பரிபூர்ணாசியுடன் குருசக்தி மையம். இந்த புக்குங்க, இந்த புக்கில் சகல ஐஸ்வர்யங்களுக்கு தரும் 200 காயத்ரி மந்திரம் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த 200 மந்திரத்தை படித்தாலும் வேலை செய்யாது. புக்கு அதை படித்து பார்த்து பிரயோகம் பண்ணால் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கணும். ஆனால் கிடைக்காதுன்னு உறுதியாக சொல்ல முடியும். ஏனென்றால் கற்றது கைமண் அளவு, கல்லாது உலகளவு. நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, பெருமாள் கோயில்னு வச்சுக்கங்களேன். அதான் பெருமாள் கோயிலில் போய் சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறீங்க. மகாவிஷ்ணு இங்கே பாருங்க, ஓம் ஐயன்ட்ட போகிறீங்க. ஐயன்ட்ட ஓ சொல்லுங்கள், பேர் கோமதி சதய நட்சத்திரம். இப்போ துளசியை கூட அர்ச்சனை பண்ணுறீங்க. ஐயன் என்ன பண்ணுறாரு? பிராமணர், ஓம் கோமதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கோமதி நாமதேசிய, ஓம் கோவிந்தாய் நமக, ஓம் கோபாலி நமக, விஷ்ணுவை நமக, விஷ்ணு பிரியாய் நமக, விஷ்ணு மகாலட்சுமி நமக அப்படின்னு அர்ச்சனை பண்ணுறார். பள்ளி முடிச்சுட்டு கடைசியாக ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத் அப்படிம்பார். பிராமணர் செய்ய வேண்டிய தப்பு, வேதவர் தப்பு என்னவென்றால், உரியாக கூற முடியும். ஒரு தேவதை அழைத்து மந்திரம் சொல்வதா, இல்லை மந்திரச தேவதை அழைப்பதா, நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. அப்போ ஐயர் பிராமணர் சொல்கிற அத்தனையும் தவறான விஷயம். ஒரு தெய்வத்தை அழைச்சி தானே மந்திரத்தை சொல்லணும், அப்போ அவனுக்கு தெரியும். கடைசி அழைச்சா என்ன தெரிய போகுது? மெயின் தவறு. நீங்கள் நான் அர்ச்சனை பண்ண சொல்லி தட்டில் எச்சா காசை போடுறீங்க. அதனால் அர்ச்சனை பண்ணுவதால் அந்த எதுக்காக நம்ம மந்திரம் சொல்கிறாங்களோ பலன் கிடைக்கும், கிடைக்காது. இப்படி சொல்கிறது முழு பலன் கிடைக்கும், நல்லா பண்ணுறேன்னு நினப்போம், நடந்துருச்சா அப்படின்னு பார்த்தால் அது நடக்காது. சரி, இப்போ இல்லை கவனிங்க. ஓம் நாராயணாய வித்மகே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு ரெண்டு புள்ளி வச்சு பிரசோதயாத் அப்படின்னு இருக்காங்க. அதே ஓம் விஷ்ணு தேவாய வித்மகே வாசு தேவாய் தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் ரெண்டு புள்ளி வச்சுருக்காங்க. இந்த புள்ளியில் ஒரு ரகசியம் இருக்குங்க. அந்த ரகசியம் சொல்லாமல் தெய்வங்கள் பிரசன்ன ஆக மாட்டார்கள் உறுதியாக. எந்த புக்கை படிப்பு, எந்த மந்திரம் படிப்பதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த மந்திரத்தை படிப்பதனால மந்திரத்தோடைய கதிர்வீச்சு 3% பலனை கொடுக்கும். அதனால தான் கற்றது கைமண் அளவு, கல்லாத உலகு உலகளவும்பாங்க. மந்திரத்தை காதல் தான் சொல்லுவாங்க, இப்போ தான் ஓப்பனாக சொல்கிறாங்க. ஆனால் குருமுகமாக எந்த மந்திரத்தை சொன்னாலும் மந்திரம் வேலை செய்யும். அந்த மந்திர வசம் நம்ம சொல்லித்தரோம். அந்த புள்ளி ஏன் வச்சான்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், யாருக்கும் தெரியாது. ஒரு ரகசியம் இருக்கிறது. கரு கூசி வரக்கூடிய அனைவருக்கும் தெய்வ வழிபாடு சொல்லித்தரோம். அப்படி தெய்வங்களை அந்த மெத்தடில் நீங்கள் பிரசாதம் சொல்லிட்டீங்கன்னா அப்போ தான் வருவாங்க. சகல சௌபாக்கியம் பெறுக. 790 463 80 79